எல்லோருக்கும் வணக்கம். கலந்து கொண்டதற்கும் சிறப்பு அழைப்பாளருக்கும் பார்வையாளருக்கும் ஒருங்கிணைப்பாளரனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருப்பவர் தோழர் காளியப்பன் அவர்கள், மாநில பொருளாளர், மக்கள் அதிகாரம் அமைப்பிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். நன்றி தோழர், நீங்கள் உங்களுடைய கருத்துரையை ஆரம்பிக்கலாம். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ அண்மை காலமாக அல்லது சில நாட்களாக ஈழத்தமிழர்களுடைய குறிப்பாக ஏதிலியர்களுடைய சிக்கல்கள் குறித்த விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. தோழர் குறிப்பிட்டதை போல கடந்த 28ஆம் தேதி திருச்சியில எங்கள் அமைப்பு சார்ந்த தோழர்கள் ஈழ ஏதிலியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற முறையிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருப்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அது திருச்சியில மட்டும் நடத்தப்பட்டது. நான் இதற்கு முன்னால் வேறு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஈழ தமிழர்கள் தமிழகத்திலே புலம்பெயர்ந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 1983க்கு பிறகான் வந்து இங்கே தங்கி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், அவர்கள் விரும்பினால் அவர்கள் தங்களுடைய தாயகத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து தர வேண்டும், அல்லது விரும்பாதவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், இந்த மண்ணிலேயே அவர்கள் இந்த தேசத்து இந்த நாட்டு மக்கள் என்ன உரிமைகளையும் சலுகைகளையும் பற்றி வாழ்கிறார்களோ அதே போன்றதொரு சலுகைகளையும் உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை முழுமையான நம்முடைய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை குற்றவாளிகளைப் போல நடத்துவது அவர்களுடைய சிறப்பு முகாம் என்கிற பெயரிலே மிக மோசமான தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மீது வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நடத்துகின்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமானம் மற்ற அடக்குமுறைகள், பெண்கள் மீதான வந்து சுரண்டல்கள், இவையெல்லாம் முற்றாக தடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முழுக்க முழுக்க மக்கள் அதிகாரம் ஏற்றுக்கொள்கிறது, அதை ஆதரிக்கிறது. அதற்கு முன்னால் நான் மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில பொருளாளர் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு கலை இலக்கிய அமைப்பான மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய மாநில இணைச் செயலாளராகவும் மிக நீண்ட காலமாக நான் பணியாற்றி வருகிறேன். அந்த வகையில் ஈழத்தமிழர்களுடைய நலனில், ஈழத்தமிழர்களுடைய தங்களுடைய தாயகத்திற்கான தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்கான அந்த போராட்டத்தை மிக தொடக்க காலத்திலிருந்து 1983 தொடங்கிய நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரித்து வருவதை தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்திருக்கின்ற ஈழத்தமிழர்களில் ஆக பெரும்பாலானவர்கள் மக்கள் கலை இலக்கிய கழகத்தை பற்றி மிக நன்றாக அறிவார்கள். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி முதன் முதலாக கைது செய்யப்பட்டது நான் தான் என்று நான் கருதுகிறேன். 1984ஆம் ஆண்டு அன்றைக்கு அந்த ஈழ மக்கள் மீது இனவெறி ஒடுக்குமுறை தொடங்கிய போது அந்த இனவெறியர்களுக்கு அமெரிக்க அரசு ஆதரவாக நிற்கிறது என்ற முறையில் 1984ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த அமெரிக்க தூதர் ஜார்ஜ் பர்ன்ஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். தமிழ்நாட்டிலே அப்போதுதான் தொடங்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அவர் வருகை தந்த போது அவருடைய காரை மறித்து நாங்கள் கருப்பு கொடி காட்டி, என்னுடைய தலைமையில கருப்பு கொடி காட்டி கைதானோம். அதான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான முதல் போராட்டம், முதல் கைது என்று நான் கருதினேன் எனக்கு தெரிந்தவரையில். 1984 ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் அவை ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் நாங்கள் மிக தொடக்க காலத்திலிருந்தே அவர்களோடு துணை நின்று இருக்கிறோம் என்பதிலே எனக்கு எப்போதுமே எங்களுக்கு மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் எப்போதுமே எங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பான பெருமித உணர்ச்சி உண்டு. அந்த வகையில் இது பற்றி பேசுவதற்கும் எனக்கு தார்மீக ரீதியாக உரிமையும் அதிகமாக உள்ளது என்றே நான் கருதுகிறேன். அதன் பிறகு ஈழத்தமிழர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்போது ஈழத்தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 113 முகாம்கள் இருக்கு.
இருக்கின்றன. இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 75,000 மேற்பட்டவர்கள் முகாம்களிலே தங்கி இருக்கிறார்கள். முகாம்களிலே அல்லாமல் வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் சில பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த முகாம்கள் எப்படி ஒரு வதை முகாம்களாக இருக்கின்றன, அதாவது அது ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து 1983 பிறகான அந்த காலகட்டங்களில் அந்த சிங்கள இனவெறிக்கு எதிரான போராட்டம் தொடங்கிய போது ஏராளமான பேர் வந்தார்கள். 1983 தொடங்கி 2002 வரையில் மட்டும் கிட்டத்தட்ட 300,000 மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட 100,000 பேர் பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்தே புலம்பெயர்ந்தார்கள். கனடா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள். கிட்டத்தட்ட பலர் 2012 ஆண்டுக்கு பிறகான காலகட்டங்களில் தாயகம் திரும்பினார்கள். இதெல்லாம் போக கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று என்பது பொதுவான எல்லோருடைய கருத்து. இந்த நிலைமையில ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கூடிய இந்த 113 முகாம்கள், இந்த முகாம்களிலே குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் மின்சார வசதி இல்லாமல், போதிய குடிநீர் வசதி இல்லாமல், போதிய கழிப்பறை வசதி இல்லாமல், அவர்கள் தங்களுடைய பிரைவசி அந்தரங்கம் இவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட உரிய வசதிகள் எல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட கொத்தடிமைகளைப் போல அவர்கள் முடக்கப்பட்ட அந்த கொடுமையெல்லாம் நாம் அறிவோம். இதை நாங்கள் எங்களுடைய தோழர்களே பல்வேறு முகாம்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அதை பற்றி ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டோம். 2013 ஆண்டு மே தினத்தை ஈழத்தமிழ் ஏதிலியர்களுடைய உரிமைகளுக்கான போராட்டமாக மாற்றி சென்னையிலே காவல்துறை தலைவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவது, அதிலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இதுதான். ஈழத்தமிழர்களை மனிதாபிமானத்தோடு இதை நடத்த வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை குற்றவாளிகளைப் போல நடத்துவது மிகவும் கொடூரமானது, அவர்கள் வெளியிலே செல்வதற்கு இயல்பான அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா முகாம்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா காலையில வெளியில போகணும்னு சொன்னா அங்கே முகாமில் இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு வெளியில போகணும், சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்துவிட வேண்டும். வெளி முகாம்களில் இருக்கக்கூடிய உறவினர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரெவென்யூ அதிகாரிகள் தாசில்தார் போன்றவர்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் போக வேண்டும் என்ற மிக கொடூரமான கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தன. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், அவர்களை எக்காரணத்தை கொண்டும் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் கட்டாயமாக அவர்களை தாயகத்திற்கு அனுப்புவது என்கிற ஒரு முடிவை எடுத்த போது அதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைத்து அவர்களை எந்த விதத்திலும் கட்டாயமாக அனுப்பக்கூடாது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 2013 ஆண்டு மே தினத்தில் 900,000 பேரை திரட்டி காவல்துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது, இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தோம். அது அன்றைக்கு ஒரு முக்கியமாக பேசப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய நலனில் ஈழத்தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவது ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு ஆதரவாக நிற்பது என்பதிலே மக்கள் கழகங்களை இன்று வரையில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு துணையாக நிற்கிறது என்பதை நான் இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். 1983 தொடங்கி 92 வரையிலே பெரிய தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களை சொந்த உறவினர்களைப் போல சகோதரர்களைப் போல தான் தமிழ்நாட்டு மக்கள் நடத்தினார்கள். ஆனால் 92 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஈழத்தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு யார் காரணம் என்பது வேறு செய்தி. ஆனால் அதை காரணமாக காட்டி ஈழத்தமிழர்கள் அனைவர்களுமே கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளிகளைப் போல நடத்துகின்ற ஒரு முறையை தமிழக காவல்துறை தொடங்கியது. அதற்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில இன்றைக்கு அவர்கள் இந்த தோழர் இந்த ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கின்ற தோழர் சுட்டிக்காட்டியதை போல கடந்த சில நாட்களுக்கு முன்னால் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கிட்டத்தட்ட 317.4 கோடி ரூபாய் ஈழத்தமிழர்களுடைய நலனுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அகதிகள் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை, அகதி முகாம் என்று சொல்லாமல் அவர்களுடைய மறுவாழ்வு, ஈழத்தமிழருடைய மறுவாழ்வு என்ற பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சேதமடைந்திருக்கக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் புதுப்பித்து தருவது, புதிதாக ஒரு 500 மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டித்தருவது, அவர்களுடைய மாணவர்களை ஈழத்தமிழ் மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி உதவித்தொகை வழங்குவது போன்ற பல திட்டங்களை தான் அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் வரவேற்க வேண்டிய திட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் அத்தகைய கோரிக்கைகள் எல்லாம் நாம் கடந்த காலங்களிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறது என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி. தொடர்களே, அந்த முறையில நாம் இந்த கோரிக்கையை நாம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஈழத்தமிழ் அகதிகளை வந்து முறையாக நடத்துவதற்கு இந்த நாட்டில் எந்த விதமான சட்ட ரீதியான ஏற்பாடுகளும் இங்கே கிடையாது. இருக்க இதில் கலந்து கொண்டிருக்கின்ற பல தோழர்கள் நன்றாக தெரியும். 1951 ஆண்டு
ஐக்கிய நாடுகள் அவையிலே அகதிகள் பற்றிய ஒரு சார்ட்டர் உருவாக்கப்பட்டது, ஒரு கன்வென்ஷன் உருவாக்கப்பட்டது. அதிலே அகதிகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உரிய வழிகாட்டுதல்கள் எல்லாம் தரப்பட்டன. அதற்கு 1967 அதற்கு உரிய நெறிமுறைகள் புரோட்டோகால் அவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த சாசனத்தில், இந்த அகதிகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளவையினுடைய சாசனத்தில் இந்தியா இன்று வரை கையெழுத்திடவே இல்லை. ஆகவே ஒரு ஒரு நாட்டில் இன ஒடுக்குமுறைக்கோ அல்லது தொடர்ச்சியான ஒடுக்குமுறைக்கோ ஆளாகி அல்லது உள்நாட்டு போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு போன்ற நடவடிக்கைகளின் விளைவாக தன்னுடைய உயிரை உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்டை நாடுகளிலே அடைக்கலம் புகுகின்ற மக்களை அந்த எப்படி நடத்த வேண்டும் என்கிற சர்வதேச உலகளாவிய சட்டங்கள் எதையும் இந்தியாவில் நாம் இன்றைக்கு சட்டரீதியாக கோர முடியாது. என்று சொன்னால் இந்தியா அந்த சட்டங்களிலே கையெழுத்து விடுது, அந்த சாசனத்திலே கையெழுத்து விட இன்று வரை கையெழுத்து விடவில்லை. ஆகையினாலே தான் எங்கிருந்து வந்தாலும் அவர்களை அகதிகள் என்றது, அகதிகள் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இந்த அரசு அகதிகள் என்று ஏற்றுக்கொள்ளுமானால் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை தரத்தை உத்தரவாதம் செய்வதை இந்த அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட பொறுப்பிலிருந்து சர்வ உலக அளவில் பல்வேறு நாடுகள், உங்களுக்கெல்லாம் என்னை விட உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், கனடா போன்ற நாடுகளில், ஜெர்மன் போன்ற நாடுகளில், பிரிட்டன் போன்ற நாடுகளில் ஈழ தமிழ் ஆக ஏதிலியர்கள் அந்த நாடுகளுக்கு போனால் அந்த நாட்டில் எவ்வளவு கௌரவமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே அவர்கள் அகதிகள் என்று அழைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் எல்லாம் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று அவர்களை குற்றவாளிகளாகத்தான் கருதுகிறார்கள். ஆகையினால்தான் முகாம்களில் அவர்களை குற்றவாளிகளைப் போல நடத்துவதும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதும் என்பதும் இந்திய அரசு மனிதாபிமானமற்ற முறையில் உலகத்தின் நாகரிகமடைந்த எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சட்டங்களை எல்லாம் இன்றுவரையில் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை குற்றவாளிகளைப் போல நடத்துகின்ற ஒரு கொடுமைதான் இந்தியாவிலே தொடர்ந்து நீதிக்கிறது. ஆனால் இப்படி ஈழத்தமிழ் அகதிகளை இப்படி நடத்துகின்ற அதே அரசாங்கம் திபெத்திலிருந்து வந்த அந்த லாமாக்கள், திபெத்தியர்கள், திபெத்தியர்கள் இந்தியாவுக்குள்ளே எல்லா உரிமைகளையும் பெற்றவர்களாக அவர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன, அவர்கள் தாராளமாக இந்த நாட்டில் வந்து எல்லா உரிமைகளையும் இந்தியர்களைப் போல அனுபவிக்கலாம் என்று அவர்களுக்கு தனிச்சலுகை காட்டப்பட்டது. பாகிஸ்தான்லேருந்து வருகின்ற சீக்கியர்கள் இந்துக்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் பங்களாதேஷிலிருந்து வருகின்ற அல்லது மியான்மரிலிருந்து வருகின்ற ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அல்லது பங்களாதேஷிலிருந்து அகதிகளாக வருகிற முஸ்லீம்கள் இவர்களை எல்லாம் குற்றவாளிகளைப் போலதான் நடத்துகிறார்கள். ஆகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டுத்தான் ஒரு மாநில அரசாங்கமும் அவர்களை நடத்த முடியும். மாறாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நின்றதன் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த அரசு வந்தாலும் இந்த மக்களுடைய உணர்வுக்கு எதிராக செயல்பட முடியாது என்பதனாலே தான் தமிழ்நாட்டில் வந்து ஈழத்தமிழ் ஏதிலியர்கள் ஓரளவுக்கு கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை கையாளுகிறது. அது சர்வதேச விதிகளின்படி ரொம்ப தவறானது. அதாவது இந்திய அரசு தன்னுடைய இஷ்டத்துக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் உலகம் முழுவதையும் நெறிப்படுத்துகின்ற பல்வேறு உலகளாவிய சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு நாம் வந்து எந்த ஒரு அரசும் செயல்பட முடியாது. செயல்படுவதற்கு மனித உரிமைகள் என்பது உலகளாவிய அளவில் மதிக்கப்பட வேண்டிய உரிமைகள். அந்த வகையில் இந்தியாவிலே அகதிகள் இரண்டு விதமாகத்தான் நடத்தப்படுகிறார். இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெற்ற நாடுகளிலிருந்து வந்தால் அவர்களுக்கு தனி சலுகைகளும், அதே போல இந்த அரசாங்கம் தன்னுடைய மத ரீதியான கொள்கைகளின் விளைவாக மக்களை புலம்ப, அதாவது இந்த பல்வேறு ஒடுக்குமுறை யுத்தம் இது போன்ற காரணங்களினாலே அடைக்கலம் தேடி வருகின்ற அந்த மக்களை இரண்டு விதமாக நடத்துவது என்பதே ஒரு மாபெரும் மனித உரிமை செயல் என்றே நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நிலைமைகள் நடக்கின்றன. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 2 முன்னால் இந்தியாவில் ஏற்றப்பட்ட அந்த குடியுரிமை சட்டம் என்பது கூட பங்களாதேஷிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் புலம்பெயர்ந்து வருகிற இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஏற்றிய சட்டம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு பொருந்தாத நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ தமிழர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கிற அரசும் சரி, அது இன்றைக்கு இருக்கிற அரசு முழுக்க முழுக்க அவர்களை தங்களுக்கு எதிரானவர்களைப் போல, இப்போ புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டில குடியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100,000 ஈழத்தமிழ் ஏதிலியர்கள் அனைவரும் பெரும்பாலும் அவர்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான்.
அவர்களை இந்துக்கள் என்றுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அழைக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கு இத்தகைய சலுகைகளை உரிமைகளை வழங்குவதில் அவர்களை குற்றவாளிகளாகத்தான் கருதுகிறார்கள். ஆகவே இந்த அகதிகளாக வாழ்வது என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு நன்றாக தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து அகதி முகாம்கள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளம் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 100 மேற்பட்டவர்கள் ஒரு சிறிய படகில், ஒரு 30 மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படகில் ஒரு 100 மேற்பட்டவர்கள் ஏறிக்கொண்டு ஒரு 15-25 பெண்கள், 15-17 பெண்கள், 25 குழந்தைகள் ஒரு 100 மேற்பட்டவர்கள் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து போனார்கள். இங்க தமிழ்நாட்டினுடைய கடற்கரையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறது இந்த மாதிரி ஒரு போட்ட போறதுன்னா 15 ஆகும்னு சொல்றாங்க. அது 15 ஒரு மிக அதிகமான அளவு 3 எடையை தூக்கி கொண்டு ஒரு சிறிய படகிலே போனார், எவ்வளவு ஆபத்து என்பது நமக்கு தெரியும். ஒரு கால கடலிலே விபத்தில் சிக்கி செத்தாலும் பரவாயில்லை, இந்த தமிழ்நாட்டு முகாம்களிலே வதைபிடுவதை விட அது வந்து மேலானது என்ற கருத்திலே தான் இந்தியாவிலிருந்து அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் கிளம்பினார்கள். அதுல கேரள போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் இங்கே கொண்டு வந்தார்கள், அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னால், கடந்த 2 முன்னால் ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு விமான இறக்கைகளை பிடித்து கொண்டு அந்த சக்கரங்களை பிடித்து கொண்டு தப்பிக்க முயன்றார்கள். இது வந்து உலகத்துல நம்ம வந்து இதுவரையும் கற்பனையே செய்ய முடியாது. விமானத்தினுடைய இறக்கையை பிடித்து கொண்டெல்லாம் யாரும் வந்து பறக்கவே முடியாது, சக்கரத்தை பிடித்து கொண்டு தொங்கிக்கிட்டுலாம் போக முடியாது. அப்படி தொங்கி கொண்டு போனவர் இறந்து போனதை நாம் பார்க்கிறோம். இப்படி உலகம் முழுவதும் இன்றைக்கு உள்நாட்டில் ஏற்படக்கூடிய யுத்தங்கள், ஒடுக்குமுறைகள், மத ஒடுக்குமுறைகள், இன ஒடுக்குமுறைகள் இவற்றின் காரணமாக புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுகின்றவர்கள் எவ்வளவு கொடூரமான வாழ்க்கையை சந்திக்கிறார்கள் என்று நன்றாக தெரியும். இதோடு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அது பின்னால் விவாதங்களில் தோழர்கள் பேசும்பொழுது நாம் அதை பேசிக் கொள்ளலாம். ஒரு கொடூரமான வாழ்க்கை, ஆனால் பல முன்னேறிய நாடுகள், மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய நாடுகள் இந்த அகதிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்கிற சர்வதேச விதிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் இங்கே அத்தகைய விதிமுறைகள் இல்லை என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். இருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், எங்களை போன்ற இடதுசாரி இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இழந்தவர்களுடைய வந்து நலனுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறோம். அது என்றைக்கும் எல்லா காலத்திலும் ஈழத்தமிழர்களுடைய நலனுக்கு, அவர்கள் மீது எந்த இடத்திலே ஒடுக்குமுறை தொடுக்கப்பட்டாலும், அவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டாலும் நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம். அந்த வகையில் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும். அவருடைய முகாம்கள் இப்போது இருப்பதை போன்று அல்லாமல் அவர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும். உங்களுடைய கோரிக்கையைப் போல தாயகம் திரும்ப விரும்புவோர் அல்லது வேறு நாடுகளுக்கு செல்ல விரும்புவோர், அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதற்கான உரிய ஏற்பாடுகளை இந்த அரசுகள் செய்து தர வேண்டும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்து தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த விதத்திலும் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவருடைய சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது என்கிற ஒரு எண்ணம், சிந்தனை இந்த அரசுகளுக்கு வரவே கூடாது என்கிற அளவிலே இந்த கோரிக்கைகளை நாங்கள் முழுதாக ஏற்றுக்கொள்கிறோம். என்றென்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம் என்பதை தெரிவித்து இந்த அளவோடு என்னுடைய முதற்கட்ட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். உங்களுடைய முன்னுரையில வந்து ஒரு விளக்கங்களை, அதாவது வந்து மக்கள் அதிகாரம், அதோடைய பங்கு என்ன இந்த விடயத்தில், இந்த குடியுரிமை தொடர்பான கோரிக்கையில் அவர்களுடைய பங்கு என்ன என்பதையும் விளக்கமாக சொன்னீர்கள். இது வந்து பலர், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பலர் அதை பற்றிய தகவல்கள் சிலருக்கு புதிதாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு கலந்துரையாடல் நடத்தும் பொழுதுதான் நிறைய தகவல்களையும், கடந்த காலத்தில் நடந்த நம்மளுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை வந்து மீண்டும் ஒரு முறை வந்து அது நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய முதல்கட்ட கருத்துக்கு நன்றிகள்.